தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கம். நேயர்களே, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 2023 இன்றைய நாள் எதற்கெல்லாம் பலம் வாய்ந்தது என்பதை தெரிந்து கொள்வோம். வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு திங்கட்கிழமையாக நமக்கு அமைகிறது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மதியம் 1:38 வரை அனுஷ நட்சத்திரமும் அதற்கு மேலே கேட்டை நட்சத்திரம் என்பதும் நீடிக்கும். அதேபோல் திதியை பொறுத்தவரை தேய்பிரை சதுர்த்தி திதி என்பது காலை 8:36 முடிஞ்சிடும். அதற்கு மேலே தேய்பிரை பஞ்சமி திதி என்பது நடைமுறையில் இருக்கும். அடுத்தபடியாக காலையிலிருந்து 8:00 வியதிபாத நாம யோகம் என்பது நீடிக்கிறது. கரணத்தை பொறுத்தவரை காலை 8:36 வரை பாலவ கரணமும் அதற்கு மேலே கௌளவ கரணம் என்பது ஆரம்பமாகி இரவு சரியாக 8:00 கௌளவ கரணம் என்பது நடைமுறையில் இருக்குங்க. அப்போ இன்றைய வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதையெல்லாம் நம்ம வந்து இணைத்து பார்க்கும்போது இன்றைக்கு அதிக சுப பலனை தரக்கூடிய கிரகமாக ராகு பகவானை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ராகு பகவான் இன்றைக்கு மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம இன்றைக்கு ராகு பகவானினுடைய வழிபாட்டை எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஏராளமான நற்பலன்களை வந்து நம்ம வந்து அடைய முடியும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு அப்படின்னாக்க என்னென்ன விஷயங்களுக்கு வந்து உதவுவார் அப்படின்னா, ராகு அப்படின்னாக்க மீடியா துறையை எடுத்துக்கலாம், ஃபைனான்ஸ் துறையை எடுத்துக்கலாம், அதே போல் சினிமா துறையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், வேறு பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது, வாயு சம்மந்தப்பட்டது, கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், வெளிநாடு சென்று பணிபுரிவது, அந்த வெளிநாடு நிறுவனங்களில் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளார வந்து பணிபுரிவது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அது இல்லாமல் வந்து நவீன கருவிகளை வந்து பயன்படுத்தக்கூடிய, நவீன யுக்திகளை வந்து பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து ராகு பகவானை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா?